Hi everybody, this is DSP. Singham 2. Singham 2 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சிங்கம் ஒன்காக நான் திருப்பி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போது, பிகாஸ் ஐ ஃபீல் தட் திஸ் ரைட் ஒகேஷன். சிங்கம் ஒன் வந்து மிகப்பெரிய வெற்றியாகி அது வந்து ஒரு பிராண்டே ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தெலுங்குலேயும் சரி, அப்படியே ஹிந்திக்கும் போய் டோட்டல் இந்தியா முழுக்க சிங்கம்ங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிங்கம் டூ வருதுன்னா எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதே போல் நாங்கள் எல்லோருமே இதுக்கு ஒர்க் பண்ணதும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுங்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் த ஃபிலிம். இந்த ஃபிலிமில் வந்து கண்டிப்பாக ஹரி சார் அண்ட் சூரிய சார் காம்பினேஷனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃபிலிம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஃபார் திஸ். ஏன்னா எனக்கு வந்து சிங்கம்ங்கிறது என்னோட மிகப்பெரிய ஹிட்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹரி சார், ஹரி சார் கூட நான் பண்ணுற இது ஃபோர்த் ஃபிலிம். நாங்கள் ஆறு, தென் சிங்கம் வேங்கை, அண்ட் நோ சிங்கம் டூ. அவருக்கு ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட், அண்ட் அவருக்கு அவருக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த டைம் சென்ஸ். கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணுவார், ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார், அண்ட் ஹி டசன்ட் வேஸ்ட் ஹிஸ் டைம் ஆர் எனிபடிஸ் டைம். நான் தான் சொல்லுவேன் சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த பங்க்சுவாலிட்டி அந்த டைம் சென்ஸ் எனக்கும் வந்து நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நிறைய வாட்டி அவர்கிட்ட சொல்லுவேன். அண்ட் இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர், ஸோ விச் ஐ லவ் அபவுட் ஹிம். ஸோ லிரிக்ஸ் கூட அவருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட், நல்ல சென்ஸ். ஸோ லிரிக்ஸ் எழும்போது நாங்கள் லிரிக் ரைட்டர் கூட உட்காந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம், அவர் நிறைய இன்புட்ஸும் கொடுப்பாரு. ஸோ ஹேட் எ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம்.